வணக்கம். வேர்ல்ட் இன்டர் செய்திகளுடன் நான் நிரோஷன். தென்சீன கடல் மற்றும் தாய்வான் ஜலசந்தையில் சீன ஆக்கிரமிப்பு முயற்சிகள் தொடரும் நிலையில் பிலிப்பீன்ஸும் அமெரிக்காவும் நேற்று சுபாயன்று தென்கிழக்கு ஆசிய தீவு கூட்டத்திலிருந்து நீண்டகாலமாக எதிர்பார்க்கப்பட்ட கூட்டுக்கடல் மற்றும் வான்வழி இராணுவ நடவடிக்கைகளை தொடங்கின. 3 நாள் இராணுவ நடவடிக்கை தாய்வான் அருகே பிலிப்பீன்ஸின் வடக்கே தீவுகளில் இருந்து தொடங்கியது. பிலிப்பீன்ஸின் பிரத்யேக பொருளாதார கடல் மண்டலத்திற்குள் தென்சீன கடல் மற்றும் மேற்கு பிலிப்பீன்ஸ் கடல் வரை இராணுவ நடவடிக்கை நகரும் என்று அதிகாரிகள் அறிவித்தனர். 2வது தோமஸ் என்று அறியப்பட்ட அயோங்கின் தீவை சுற்றியுள்ள சர்ச்சைக்குரிய கடலில் பிலிப்பீன்ஸ் படைகள் சமீபத்தில் சீன கடலோர காவல்படை மற்றும் சீன கடற்படை கப்பல்களுடன் கடலில் சில பதட்டமான மோதல்களில் ஈடுபட்டன. அதன்பின் இப்போது அங்கு பிலிப்பீன்ஸ் ஒரு கப்பலை இராணுவ காவல் நிலையமாக நிறுத்தி வைத்துள்ளது. பிலிப்பீன்ஸ் ஜனாதிபதி மார்கோஸ் செவ்வாயன்று வெளியிட்ட அறிக்கையில் இன்று தொடங்கிய கூட்டுக்கடல் மற்றும் விமான ரோந்துகள் மேற்கு பிலிப்பீன்ஸ் கடலில் பிலிப்பீன்ஸின் ஆயுதப்படைகள் மற்றும் அமெரிக்காவின் இந்தோ பசிபிக் கட்டளை தளத்திற்கிடையிலான கூட்டு முயற்சி என்று தெரிவித்தார். சான் பிரான்சிஸ்கோவில் நடந்த ஆசிய பசிபிக் பொருளாதார ஒத்துழைப்பு உச்சி மாநாட்டில் கலந்து கொண்டு சீன தலைவர் ஷி ஜின்பிங்கை வெள்ளிக்கிழமை சந்தித்த அவர் அமெரிக்க சுற்றுப்பயணத்திலிருந்து திங்களன்று மணிலாவுக்கு திரும்பிய பிறகு அமெரிக்காவுடன் கூட்டு இராணுவ நடவடிக்கையை தொடங்குவதாக அறிவித்தார். அவரது அமெரிக்க பயணத்தின் போது ஹவாயில் உள்ள அமெரிக்க இராணுவத்தின் இந்தோ பசிபிக் கட்டளையின் தலைமையகத்தையும் அவர் பார்வையிட்டார். இந்த முன்முயற்சி கடல் மற்றும் வான் ரோந்துகளை நடத்துவதில் எங்கள் இராணுவ படைகளின் இயங்கு தன்மையை மேம்படுத்துவதற்கான ஒரு சான்றாகும் என்று மார்கோஸ் கூறினார். 1951 பரஸ்பர பாதுகாப்பு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டதிலிருந்து நட்பு நாடுகளாக இருந்த இரு நாடுகளின் அரசாங்கங்களால் ஒப்புக்கொள்ளப்பட்ட நிகழ்வுகளின் ஒரு பகுதியாக கூட்டு ரோந்துகள் உள்ளன. பிலிப்பீன்ஸ் ஆயுதப்படைகளின் செய்தி தொடர்பாளர் கர்னல் செர்க்சஸ் ட்ரினிடாட் இந்த நடவடிக்கையில் பட்டான்ஸ் கடலில் தொடங்கி மேற்கு பிலிப்பீன்ஸ் கடலில் முடிவடையும் என்று கூறினார். இது பிலிப்பீன்ஸ் நாட்டின் வடக்கு பகுதியான தீவு மாகாணத்தை குறிப்பிடுகிறது. அந்த தீவு தாய்வானில் இருந்து 100 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. ரோந்து பணிகளில் 3 பிலிப்பீன்ஸ் கடற்படை கப்பல்கள் மற்றும் பிலிப்பீன்ஸ் விமானப்படையை சேர்ந்த 3 போர் விமானங்கள் அடங்கும். அமெரிக்க தரப்பிலிருந்து ஒரு போர்க்கப்பல் மற்றும் ஒரு விமானம் ஆகியவை கலந்து கொண்டன. மற்ற விவரங்கள் எதுவும் வெளியிடப்படவில்லை. கடந்த ஆண்டு ஜனாதிபதியாக வெற்றி பெற்ற மார்கோஸ் தனக்கு முன் பதவியிலிருந்த முன்னாள் ஜனாதிபதியின் வெளியுறவு கொள்கைகளை மாற்றியமைக்க முயல்கிறார். மார்கோஸ் பனிப்போரின் உச்சக்கட்டத்தில் அமெரிக்காவின் உறுதியான கூட்டாளியாக இருந்த மறைந்த பிலிப்பீன்ஸ் சர்வாதிகாரி ஃபெர்டினாண்ட் மார்கோஸின் மகன். இந்த ஆண்டின் தொடக்கத்தில் ஜனாதிபதி மார்கோஸ் பிலிப்பீன்ஸில் உள்ள அதிகமான தளங்களில் அமெரிக்க இராணுவம் நிலை கொள்ள அனுமதி வழங்கியது சீனாவை கோபப்படுத்தியது. சீன வெளியுறவு அமைச்சின் செய்தி தொடர்பாளர் விடுத்த எச்சரிக்கையில் அமெரிக்கா சீனாவை சுற்றி இராணுவ தளங்களை அமைப்பதன் மூலம் சீனாவை சுற்றி வளைக்க முயல்கிறது. அதற்கு பிலிப்பீன்ஸ் ஜனாதிபதி ஒத்துழைப்பு கொடுக்கிறார். அதனால் ஏற்படும் பின்விளைவுகளை பிலிப்பீன்ஸ் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என்று வழமை போல எச்சரித்தார். கடந்த வார இறுதியில் அமெரிக்காவின் ஹவாயில் உள்ள அமெரிக்க இராணுவத்தின் இந்தோ பசிபிக் கட்டளை தலைமையகத்திற்கு சென்று மார்கோஸ் மற்றும் பிலிப்பீன்ஸ் இராணுவ தலைவர் ஜெனரல் ரோமியோ பிராவ்னர் இந்தோ பசிபிக் பிராந்தியத்திற்கான உயர்மட்ட அமெரிக்க தளபதியான அட்மிரல் ஜோன் அகிலினோவை சந்தித்தனர். அப்போது அவர் தெரிவித்த போது பிலிப்பீன்ஸ் இப்போது மற்ற 2 தென்கிழக்கு ஆசியாவின் கடல் பிராந்தியத்திற்கும் உரிமை கோரும் நாடுகளான வியட்நாம் மற்றும் மலேசியாவுடன் இருதரப்பு ஒப்பந்தங்களை செய்ய முயற்சிப்பதாக கூறினார். ஏசியான் இடையிலான பேச்சுவார்த்தைகள் சீனாவின் தென்சீன கடல் நடத்தை நெறிமுறைக்காக மிகவும் மெதுவாக நகர்கின்றன. பிலிப்பீன்ஸின் கடல் எல்லைகளில் சீனாவின் அதிகரித்து வரும் அத்துமீறலுடன் தென்சீன கடலின் நிலைமை மிகவும் மோசமாகிவிட்டது. தென்சீன கடல் பகுதியில் அமைதியை நிலைநாட்ட தமது அரசாங்கம் நட்பு நாடுகளோடு புதிய கூட்டணிகளை நாட வேண்டிய கட்டாயத்தில் உள்ளது என்று மார்கோஸ் கூறினார். அதிலிருந்து அவர் தென்கிழக்கு ஆசியாவில் சீனாவுக்கு எதிரான கூட்டணியொன்றை உருவாக்க முயல்கிறார் என்று தெரிந்து கொள்ள முடிகிறது. அதற்கு அமெரிக்க ஆதரவும் நிச்சயம் இருக்கும். தென்கிழக்கு ஆசிய நாடுகளின் உறுப்பு நாடுகளான புரூனே, மலேசியா, பிலிப்பீன்ஸ் மற்றும் வியட்நாம் ஆகியவற்றின் பிரத்யேக பொருளாதார மண்டலத்திற்குள் உள்ள கடல் பகுதி உட்பட கிட்டத்தட்ட முழு தென்சீன கடலையும் சீனா உரிமை கோருகிறது.